வணக்கம். ரயில்கள் பெட்டிகளின் வண்ணம் ஏன் மாறுபடுகிறது? நீங்கள் ஏறும் ரயில் அதிகபட்சம் எவ்வளவு வேகத்தில் செல்லும் என்பதை அதன் நிறத்தை வைத்தே தீர்மானிக்க முடியும். சிவப்பு, நீலம், பச்சை என இந்திய ரயில்களில் ஏன் வெவ்வேறு கலர் கோட்கள் உள்ளன என்பதை பற்றியும் இந்த காணொளியில் முழுமையாக காணலாம். இந்தியன் ரயில்வே தான் இந்தியாவின் மிகப்பெரிய போக்குவரத்து நெட்வொர்க்காக உள்ளது. உலகிலேயே நான்காவது பெரிய நெட்வொர்க்காகவும் ஆசியாவின் இரண்டாவது பெரிய நெட்வொர்க்காகவும் இந்தியன் ரயில்வே இயங்கி வருகிறது. நாட்டின் அனைத்து மூலை முடுக்குகளையும் இந்தியன் ரயில்வே நெட்வொர்க் இணைக்கிறது. சரக்கு ரயில், பாசஞ்சர் வண்டி முதல் அதிவிரைவு ரயில் வண்டி வரை என்று பலவிதமான ரயில்களும் அன்றாடம் இயக்கப்படுகின்றன. இதில் ரயில் பெட்டிகள் வெவ்வேறு நிறத்தில் காணப்படும். எடுத்துக்காட்டாக, நீங்கள் புறநகர் ரயிலில் பயணம் செய்திருக்கிறீர்கள் என்றால் அந்த ரயிலின் வண்ணங்கள் மெரூன் மற்றும் சந்தன நிறங்களில் காணப்படும். அதிலும் ஒரு சிலர் வண்டிகளுக்கு பச்சை நிறத்தில் வண்ணம் தீட்டப்பட்டிருக்கும். சில எக்ஸ்பிரஸ் ரயில்கள் சிவப்பு நிறத்திலும் சில ரயில்கள் நீல நீலத்திலும் இருக்கின்றன. ரயில் பெட்டிகளுக்கு ஏன் வெவ்வேறு வண்ணங்கள் பூசப்படுகிறது என்று தெரியுமா? பெரும்பாலான ரயில் வண்டிகளின் பெட்டிகள் அனைத்துமே நீல நிறத்தில் நீங்கள் கண்டிருப்பீர்கள். நீல நிறத்தில் உள்ள கோச்சுகள் அனைத்துமே ஐசிஏ கோச்சுகள் ஆகும். இந்த கோச்சுகள் மணிக்கு 70 முதல் 140 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும். இவை இரும்பால் உருவாக்கப்பட்டவை. மேலும் நீல நிற கோச்சுகள் மெயில், எக்ஸ்பிரஸ் மற்றும் சூப்பர் ஃபாஸ்ட் ரயில்களில் பயன்படுத்தப்படும். இந்திய ரயில்வேயின் சிவப்பு நிற பெட்டிகள் அனைத்துமே லிங்க் ஹாப் மெயின் புஷ் என்று கூறப்படுகிறது. இந்த வகையான பெட்டிகள் ஜெர்மனியில் இருந்து 2000 இந்தியாவிற்கு இறக்குமதி செய்யப்பட்டது. அதற்கு முன்பு வேறு சில நாடுகளில் உற்பத்தி செய்யப்பட்டு இறக்குமதி செய்யப்பட்டு வந்த சிவப்பு நிற பெட்டிகள் அனைத்துமே தற்போது பஞ்சாபில் உள்ள கபூர்தலா என்ற இடத்தில் இந்தியாவிலேயே தயாரிக்கப்படுகிறது. சிவப்பு நிற ரயில் பெட்டிகள் அலுமினியத்தால் தயாரிக்கப்படுகின்றன மற்றும் இந்த வகையான பெட்டிகள் மற்ற கோச்சுகளை விட எடை குறைவாக இருக்கும். இது லைட் வெயிட்டாக இருப்பதால் மணிக்கு 200 கிலோமீட்டர் வேகத்தில் இயங்கும். தொலை தூர ரயில்களான ராஜஸ்தானி, சதாப்தி உள்ளிட்ட அதிவேக ரயில்கள் மிகவும் வேகமாக செல்வதற்கு சிவப்பு நிற கோச்சுகள் பயன்படுத்தப்படுகிறது. ஏழைகளுக்கான ரதம் என்று கூறப்படும் மலிவு விலையில் ஏசி கோச்சுகள் உள்ள வண்டி கரிப் ராத் என்று அழைக்கப்படுகிறது. பச்சை நிற ரயில் பெட்டிகள் கரிப் ராத் ரயில்களில் பயன்படுத்தப்படுகின்றன. இதற்கு முன்பு இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலும் தமிழ்நாடு உட்பட மீட்டர் காஜ் ரயில்களில் பச்சை மற்றும் பிரவன் நிறப்பெட்டிகள் கொண்ட ரயில்கள் இயக்கப்பட்டு வந்தன. தற்போது இந்தியாவில் கிட்டத்தட்ட மீட்டர் காஜ் இல்லாமல் போய்விட்டது. இது போன்ற செய்திகளை பெற நமது சேனலை பின்தொடரவும்.